Hi friends, welcome to my channel. In this video, you will see a super pendant set with the hearing. This making video already uploaded on our channel. பாக்கதுங்க போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து பெயிண்டிங் வீடியோ வந்து பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான் நம்மளோட ஜுவல்லரி வந்து நல்ல வந்து Black ஃபயர் வந்து பண்ணிக்கணும் ஃபயர் பண்றச்ச வந்து பேக் ஆகாம பாதியிடும் அதுக்கு அப்புறம் வந்து ஆனது பாதியிடும் அந்த மாதிரி வந்து நீங்க பேக் பண்ண கூடாது கரெக்ட்டா வந்து Full fire இருக்கிற மாதிரி நீங்க பேக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட ஜுவல்லரி வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிம்க்க வந்து லைட்டா வந்து மேல மட்டும் ஒரு ரவுண்ட் போட்டு குட்டி குட்டியா வந்து நான் டாட் வெச்சு வச்சிருக்கேன் மேக்கிங் வீடியோல நான் ஜிம்க்க வந்து காமிச்சிருக்க மாட்டேன் சோ இது வந்து சும்மா ஒரு சிம்பிளான ஜிம்க்க தான் இந்த ஜுவல்லரி பெயிண்ட் பண்றதுக்கு orange green red pink gold color வந்து நான் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு வந்து என்ன கலர் வந்து நீங்க அவுட்ஃபிட் வச்சிருக்கீங்களோ அந்த கலர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் Next வந்து நான் இப்ப பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம கோல்ட் கலர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கோல்ட் வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் வேணும்ன்றதனால லைட்டா வந்து நான் সিলவர் டஸ்ட் வந்து நான் எடுத்துர்க்கேன் সিলவர் டஸ்ட் வந்து நம்ம ஷாப்லயே வந்து கிடைக்குது সিলவர் டஸ்ட் வந்து 40 ரூபீஸ் வந்து ஷாப்ல இருக்கு சோ அந்த மாதிரி வந்து நீங்க வாங்கி வெச்சுக்கோங்க সিলவர் டஸ்ட் நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் 40 ரூபீஸ் கொடுத்து நீங்க வாங்கிட்டீனா ரொம்ப நாள் வந்து நம்ம வெச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு டாட் Black கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க பெயிண்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு mix பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து எந்தவித திட்டு திட்டோ இல்லாம நல்லா clear-ஆ வந்து நமக்கு பெயிண்ட் பண்ண முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜுவல்லரியோட அந்த ரெண்டு பக்கம் மொத்தம் இருக்கு பாத்தீங்களா அதுல நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் எந்த இடத்தலலாம் வந்து உங்களுக்கு கோல்ட் கலர் வந்து தேவைப்படுதோ அந்த இடத்தலலாம் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட வந்து সিলவர் டஸ்ட் இல்லனா கூடியுமே பரவாயில்லை நீங்க வந்து கோல்ட் அப்புறம் Black கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஜிம்க்காவோட ஃபர்ஸ்ட் கோட் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிரலாம் எப்பயுமே வந்து முத்துக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கோட் கொடுத்துட்டு செகண்ட் கோட் வந்து நீங்க ஃபினிஷிங்க்கு வந்து நீங்க கொடுக்கலாம் ஜிமுக்காக்கு உள்ள நம்ம எக்ஸஸ் கிளேவ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த இடத்துலயே வந்து நீங்க ஃபுல்லா வந்து பெயிண்ட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கணும் சோ வந்து எந்த இடத்தையும் வந்து நீங்க mix பண்ணாதீங்க இது வேண்டாம் அப்படி நினைக்காதீங்க நீங்க ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம சேல் பண்ணலாம் சோ உள்ள இருக்க எக்ஸஸ் கிளேவ் ரிமூவ் பண்ண இடத்துல எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணிரலாம் நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த கோல்ட் கலர் வந்து நம்ம ஃபுல்லா பெண்டன்ட்டோட பேக் சைடு அப்புறம் வந்து அந்த கீழ வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த இடம் நெக்ஸ்ட் வந்து அந்த சைடுல அது எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி தான் வந்து கொடுக்கணும் ஏனா வந்து பின்னாடி வந்து Black கலர்ல இருந்ததுனா ஒரு மாதிரி வந்து நல்லா இருக்காத மாதிரி இருக்கும் சோ வந்து நீங்க பெயிண்ட் பண்றச்சே வந்து பின்னாடியுமே வந்து ஃபுல்லா வந்து நம்ம கோல்ட் கலர் வந்து கவர் பண்ணி கொடுத்துறலாம் நெக்ஸ்ட் வந்து கீழ அந்த ஒரு இது மாதிரி ஆஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதுக்கு சைடுல எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணிரலாம் இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவையோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம கோல்ட் கலர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் வேணுமோ நீங்க ஃபுல்லாவே வந்து கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த பெண்டன்ட் கீழே இருக்கிற விசிறிக்கு அதுக்கு அப்புறம் வந்து அந்த ராணி இருக்கிற அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து அந்த ஜிமுக்காக்கு
இந்த மாதிரி வந்து மேலே அப்புறம் வந்து கீழே இருக்கிற முத்துக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த குயினை வந்து கூட்டிகிட்டு போகிற அந்த குட்டி அந்த டால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் ரெட் கலர் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜிமுக்காவுக்கு அந்த விவியாக டிசைன் போட்டு இருக்கிற இடத்துல வந்து க்ரீன் அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிங்க்கு. இப்போ நம்ம ஓரளவுக்கு பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. அந்த குயினுக்கு வந்து நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே வந்து லைட் பிங்க் கலர், மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் சில்வர் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கீழே அந்த விசிறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்டுக்கு வந்து நான் சில்வர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற டிசைனுக்கு வந்து லைட் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங்கிறதுனால உங்களுக்கு என்ன கலர் அவுட்ஃபிட் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜிமுக்காவுக்குமே அதே மாதிரி தான், அந்த வியூவியாக இருக்க இடத்துல க்ரீனும் கீழே அந்த லைனுக்கு பிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து நம்மளோட ஃபுல் ஃபினிஷிங். இதுக்கு வந்து நான் ஹேங்கிங் ஹூக்கும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெண்டன்ட்டுக்கு வந்து நான் முத்து மாலை வந்து நான் இப்போ அதுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரோப் இருந்தால் ரோப் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நான் முத்து பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.